நீங்கள் இந்த விஷயங்கள் நம்ம சனாதனத்து தற்போதைய மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இப்படியான விவகாரங்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது. குறிப்பாக ஆளுநர் மீது மிக கடுமையான விமர்சனங்களை திரு துரைசாமி முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீட் விளக்கு போன்ற பல்வேறு மசோதாக்களை கிடப்பில் போட்டுள்ளார். நீங்கள் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கீங்க, அவரை எதிர்கொள்வது வந்து தற்போதைய முதலமைச்சருக்கு பெரிதல்ல, இவர் வந்து ஒரு முடிவெடுத்தால் அதற்கு அவர் தாங்க மாட்டார் அப்படின்னு கூட ஒரு நேர்காணலில் பதிவு செஞ்சுருக்கீங்க. அந்த அளவுக்கு உறுதியான எதிர்ப்பு நிலைப்பாடு தான் இருக்காங்க. ஆனால் ஆளுநர் ரவியும் அவருடைய போக்கில் வந்து மாறுபடுவதாக இல்லையே, இது எப்படி இப்போ மாறுபடவே மாட்டார். அவர் ஆர்எஸ்எஸ் சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் அப்படித்தான் செயல்படுவார். என்ன போய் நீங்கள் வந்து ஆன்மீகவாதியாக மாறுங்கன்னாக்கா நான் மாறுவேனா? மாறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு? என்னுடைய நான் இறந்த பிறகு என்னோட உடல் கூட அதுக்கு போகாது. அதே போல தான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள், அதிலிருந்து மாறவே முடியாத. ஆளுநர் ரவியாக நீங்கள் இருந்து விட்டு போங்கள், அது பிரச்சனை அல்ல. ஆனால் ஆளுநர் ரவி என்பவர் தான் இங்கே சிக்கல் இல்லையா? ஆளுநருடைய அவருடைய கடமையை தாண்டி வெளியே வருகின்ற பொழுது அவருடைய என்ன போஸ்டில் அவர் இருக்கிறாரோ அதுக்குள்ளேயே கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நாலு சோத்தை தாண்டி வெளியில் வந்து தான் தோற்றித்தனமாக பேசுறதுனால தான் பிரச்சனையே வரும். அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லிக்கிறேன், தான் தோற்றித்தனமாக பேசுகிறார், அது கூடாது, அது சட்டப்படி தவறானது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ நம்ம இந்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பேசக்கூடிய எல்லா காலகட்டங்களிலும் எதிர்ப்பாளர்கள், அதாவது உங்களை போன்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தோழமை கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பாளர்கள் முன்வைக்கின்ற ஒரு கருத்து, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு தான் தற்போது ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆளுநர் ரவி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். தமிழகத்தில் இப்படியான ஒரு சூழலில் தமிழகம் இதுவரை கண்டிராத நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு நீதிமன்றம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. அக்டோபர் 2 ஏறக்குறைய 51 இடங்களில் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடைபெற உள்ளது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசு மேல்முறையீடு போகுமா? இந்த ஒரு விவகாரங்கள் எப்படி பார்க்கப்படும் நினைக்கிறீங்க தமிழகத்தில்? அதனுடைய ரெண்டு விவகாரம், அரசாங்கம் வந்து மேல்முறையீடு செய்யும் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஊர்வலத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன? எதற்காக இந்த ஊர்வலம் செல்லுகிறது? ஊர்வலம் செல்வதனுடைய ஒரு நோக்கம் இருக்கணும். திராவிடக் கழகத்தில் பெரியார் வந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார ஊர்வலம் அதான் சொல்வார். அந்த ஊர்வலத்தில் போகிறவங்கள்லாம் வந்து மக்கள் எதை எதையெல்லாம் நம்புகிறார்களோ அதையெல்லாம் போய் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்து தீச்சட்டி ஏந்துறது கடவுளுடைய செயல் அப்படிம்பாங்க. அது திராவிடக் கழக ஊர்வலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் தீச்சட்டி எடுத்துகிட்டு ஊர்வலத்தில் போவாங்க காட்டுறதுக்கு, மக்களுக்கு அந்த நம்பிக்கையை இது தப்பு இது போய் அப்படின்னு பிரச்சாரம் செய்வதற்காக அந்த ஊர்வலம் போகிறது. அது இவங்க ஆர்எஸ்எஸ் எந்த நோக்கத்துக்கு இப்போ போகிறாங்க? அடிப்படை தத்துவம் என்ன? இந்த சனாதானத்துடைய தத்துவங்களை வெளியே சொல்லி மக்களை மூடர்களாக்குவதற்கும் மதத்தின் அடிப்படையில் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்குமாகத்தான் அவர்களை செய்கிறார்கள். அதன் மூலம் என்ன ஏற்படும்? கலவரம் ஏற்படும். இவன் என்ன போவான்? ஊர்வலத்தில் போகிறவன் சும்மா போக மாட்டான். அந்த ஆர்எஸ்எஸ் காரன் போகிறனுடைய தத்துவங்கள் எல்லாம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இங்கே பல ஊர்களை பார்த்துருக்கீங்க. என்ன ஊர் அது முக்கியமாக ரொம்ப அருவறுப்பான வார்த்தைகளை சொல்லுவாங்க. வெட்டுவோம் வெட்டுவோம் துளுக்கடை வெட்டுவோம், கட்டுவோம் கட்டுவோம் துளுக்கச்சியே கட்டுவோம். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ சமீபத்தில் ஒரு பெரம்பலூர் வி களத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இது போன்ற ஊர்வலம் தான் போனாங்க. நாம் கோர்ட்டில் போட்டு நான் அனுமதியினை வந்து நம்ம வந்து தடுத்து நான் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஊர்வலம் நடத்துறதில்ல. ஆனால் கோர்ட்டு வந்து 2 வருஷத்துக்கு பிறகு சில கட்டுப்பாடுகளை வச்சு ஊர்வலம் போலாட்டாங்க. அந்த இதுலேயே கோர்ட்லேயே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது போல் கோஷங்கள் போடுகிறார்கள். இதே தானே அவங்க போகிறாங்க? இவங்களுடைய போட்டது அரசுடைய கொள்கையை வெளியே சொல்வதற்காகத்தான் போகிறார்கள். நீதிமன்றம் அனுமதி கொடுத்து விட்டது. இவரம் அரசியல் சட்டத்தின்படி ஒருவனுக்கு ஊர்வலம் செல்வதற்கு அடிப்படை உரிமை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. மேலெழுந்து வாரியாக சட்டப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவருடைய தத்துவம் சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கோர்ட்டில் அவங்க சொன்னாங்களா? என்னுடைய கருத்து இந்த எதற்காக போகிறாங்க, அதனுடைய போனதுனால என்ன ஏற்படும்?
சமுதாயம் போகிற வழியில் என்னென்னலாம் ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க கோர்ட்டார் வந்து எடுத்துக்கல அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம். இது மேல்முறையீடு போய் அரசாங்கத்தை இதெல்லாம் சொல்லி வழியில் போனாங்கன்னாக்கா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கும். வந்து இவங்க மசூதி வழியாக போகிறம்பாங்க, மசூதி வழியாக போகிறப்ப என்ன பக்கம் டமாரா அடிப்பாங்க. மசூதி வழியாக போய் டமாரா அடிக்கிறது என்ன போடுறவங்களுக்கு அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அவங்க வந்து சென்டிமெண்டலாக கோயில் மசூதி பக்கத்தில் டமாரா அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க தொழுகை நேரத்தில் அந்த பக்கம் போய் சத்தம் போட்டு மதக்கலவரத்தை உண்டாக்குவதற்காகத்தான் அமைதியாக இருக்குது தமிழ்நாடு. எந்த விதமான மதம் ஆச்சரியங்களும் கிடையாது. அங்கே போய் இதற்காகத்தான் அவங்க போகிறாங்களே, வேறு எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. திராவிட கழக ஊர்வலம் போடுறாங்க, மூடநம்பிக்கை நாங்கள் காட்டுறோம், நாங்கள் யார் பேர்லேயும் வந்து இது பண்ணுறதில்லை. இப்போ தீச்சட்டி எடுத்துகிட்டு போகிறோம், கத்தி மேலே நின்றுக்கிட்டு போவோம். கத்தி மேலே நிற்கிறது பகவானுடைய அருள் அப்படின்னா கோவில் திருவள்ளாமல் காட்டுவோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கத்தி மேலே நிற்கிறோம். அதே போல் தான் தீ குண்டத்தில் இறங்கி பெரிய குண்டம் கட்டி தீக்குண்டத்தில் இறங்கினாக்கா கடவுள் பேரை சொல்லிட்டு போனால் கால் சூடாகாதுங்கிறா. எங்கள் ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க, கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. அவனுக்கு காலில் இதாகிறது இல்லையே, புண்ணு போடுறது இல்லையே. அது ஒரு சூட்சமாக எப்படி தீயில் போடணுமோ நெருப்பு வந்து இது ரெண்டு கால் விரல் பட்டு இடையில் பற்றக்கூடாது. அதுக்கு அதை தகுந்து நடக்கிறவனுக்கு அதை நெருப்பு படாது. இது எங்கள் கடவுள் தத்துவம், இதை வெளியிலே சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் கூட்டிகிட்டு ஊர்வலம் நடத்துகிறோம். இவன் எதுக்கு நடத்துகிறான், தத்துவம் என்ன, நீ போக வேண்டிய அவசியம் என்ன, ஊர்வலத்தில் போடுறதுடைய என்ன காரணத்துக்காக நீ ஊர்வலம் போகிறாய், அதை கோர்ட்டார் கேட்டிருக்கனா அது கேட்டுச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். அக்டோபர் 2க்குள் தமிழக அரசு மேல்முறையீடு போகுமா, அப்படி போனாலும் இந்த வழக்கு வெற்றி பெறுமா, இல்லை ஒருவேளை நடைபெற்றால் இதற்கான என்ன நடக்க போகிறது. 1972 ராஜாஜி இறந்து விட்டார். ராஜாஜி 1972 ராஜாஜி வந்து 1915 பெரியாருக்கு ஆத்ம நண்பராக இருந்தார். இரண்டு பேரும் கருத்து வேறுபாடுகள் பட்டு வந்து அன்பான விரோதிகள் அப்படின்னு தான் ராஜாஜி வந்து பெரியார் கடிதம் எழுதுறவே அன்பான விரோதி அப்படின்னு தான் எழுதுவார். அன்பான நண்பர் இல்லை, விரோதி தான் எழுதுவார். அதில் அழகான நட்பு ஒன்று இருந்தது, நட்பு ரொம்ப அவங்க அடிக்கடி சந்திச்சுக்குவாங்க. வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு ராஜாஜி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவரை பெரியார் வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார். 22ஆம் தேதி அவரை பார்க்குறதுக்கு போகிறார். நான் மட்டும்தான் பெரியார் கூட போனேன். அங்கே போகிறோன்னே பெரியாரை ராஜாஜி இதை சுயநினைவு இல்லாமல் இருக்கார். அவரை பார்த்த உடனே அப்படியே கண் கலங்கிட்டார் பெரியார். ராஜாஜினுடைய மகள் நாமகிரி அம்மாள் வந்து அங்கே இருந்தாங்க. ஐயா உங்களுக்காக தான் வந்து உயிர் பிரியாமல் வெயிட் பண்ணுறான்னு சொன்னாங்க. ஐயா எமோஷனல் வந்து கட்டுப்படுத்த முடியல. அந்த அம்மா கூட ஒரு அரை மணி நேரம் தன்னுடைய பழைய கால நினைவுகளை எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு வந்துட்டார். அடுத்த நாள் மறைஞ்சிட்டார். 25ஆம் தேதி அன்னைக்கு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இராணுவ மரியாதையோடு. ஐஜி ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற இடுகாட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் ஐயங்கார் வந்து அவர் குளுத்த வேணும், அதுதான் இது. பெரியாரும் கூடவே போகிறாரு, வேனில் போகிறாரு, நான் போகிறேன். நானும் ஆசிரியர் வீரமணியமும் போகிறோம் சுடுகாட்டுக்கு. நான் தான் அது ஐயானுடைய சக்கர நாற்காலியில் தான் நடக்க மாட்டார், சக்கர நாற்காலி தான் அவர் தள்ளிட்டு போகிறேன். அங்கே போய் உட்காட்ருக்காங்க. அமைச்சர் பெருமக்களெல்லாம் வந்துட்டாங்க. காமராஜர் வந்துட்டார். இங்கே இராணுவ முறைப்படி மரியாதையெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு அவருடைய மகன் வந்து தீமோட்டு கொளுத்துவார். இராணுவ மரியாதை நடக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய ஜனாதிபதி பிவி கிரி அவர் வந்துட்டார். 1937 ராஜாஜினுடைய அமைச்சரவையில் ஒரு மந்திரியாக இருந்தவர். அந்த மரியாதையில் அங்கே வந்தார், பார்ப்பனர். எல்லாரும் தரையில் தான் கொண்டிருக்காங்க. எல்லா அமைச்சர்களும், முதலமைச்சர் கலைஞர் உட்பட, காமராஜ் உட்பட, யாருக்கு சேர் இல்லை, கீழே உட்காந்துட்டுருக்காங்க. பெரியார் மட்டும் சர்க்கர நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கிரி வர்றார். கிரி வந்தால் அவரால் கீழே உட்கார முடியாது. அவருக்கு இருக்கிற சின்ன வயிற்று பிரச்சனைகளால் கீழே தரையில் உட்கார முடியாது. நின்றுக்கிட்டு இருக்கார் ஜனாதிபதி, நின்றுட்டுருக்கார். பெரியார் வந்து சர்க்கர நாற்காலியில் உட்கார்ந்துட்டுருக்கார். இது யாரும் கவனிக்கலை. பெரியாருக்கு சொல்கிறாரு,
பக்கத்தில் ஒரு பத்தடியில் தான் கெரி நின்றுட்டுருக்காரு. பெரியார் சொன்ன வார்த்தைகள் அப்படியே திரும்ப சொல்கிறேன். பிரசிடெண்ட் நின்றுட்டுருக்காரு, நான் நாற்காலியில் உட்காரக்கூடாது, இந்த நாற்காலியை பிரசிடெண்ட்டு கொடுங்க, இடை கீழே உட்கார வைக்கிறார். சொன்னதோடு நிற்கல, எல்லோரும் இருக்க வேண்டாம் வேண்டாம், நாங்கள் இல்லை. உடனே தூக்க சொன்னார் ஆசிரியர் வீரமணி. நான் ரெண்டு பேர் ஐயாவை தூக்கி கீழே தரையில் உட்கார வச்சுட்டோம். வந்து கீழே உட்கார வச்சிட்டீங்க? உட்கார வச்சாச்சு. நான் கொண்டு போய் நாற்காலியை கொண்டு போய் கிவிக்கு விட்ட கொடுத்துட்டேன். அவர் ஜம்முன்னு உட்காந்துட்டார், வேண்டாம்னு கூட சொல்லலை. இந்த நாகரிகத்தை நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? உலகத்திலேயே மனிதாபிமான மனித தத்துவம் மிக்க தலைவர் ஒரே ஒரு தலைவர் பெரியார் தான். காலகாலத்துக்கு வந்து பார்ப்பன எடுத்தவர். பாப்பா வந்து பாப்பா சங்கராச்சாரியார் முன்னாடி சூத்திரம் போய் உட்கார நாற்காலியில் உட்கார முடியாது, தரையில் தான் உட்காரணும். அவர் தான் உயர்ந்த பீடத்தில் இருப்பார். அதே போல் நான் உட்கார்ந்துட்டுருக்கிறார் இது பார்ப்பனர் நிற்கிறார் பாருன்னு ஐயா பெருமை காட்டிக்கல. இல்லை, நான் தரையில் உட்கார்றேன், அவர் கொண்டு என்னுடைய சேரை கொடுனார். அவ்வளோ பெரிய தத்துவ ஞானி. அவர் பிறந்த நாட்டில் நாம் இருக்கிறோம், அவருக்கு வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்தோம் என்பதுதான் நமக்கு எல்லாம் மிகவும் பெருமை. அவரோடு பயணித்ததில் உங்களுக்கு ரொம்ப கூடுதல் பெருமை. குறிப்பிட்டது போல பெரியாரோட பெயர், பெரியாரோட தத்துவங்களை அறிந்தவர்களே மார்த்து மார்த்தூக்கி செல்லும் காலத்தில் நீங்கள் அவரோடு பயணிச்சிருக்கீங்க. நிறைய அனுபவங்கள், ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிங்க. இதே மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.